ஹே ஆல், திஸ் இஸ் ப்ரீத்தி. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சண்டே பிளாக் தான். இது ரெகுலர் பிளாக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம ரெண்டு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அது போக வீட்டில் வச்சு பூர்வி வந்து டான்ஸுங்கிற பேரில் சில அட்டூழியெல்லாம் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தா. ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நோ ஃபர்தர் டிலே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. பிளாக் வந்து ஈவினிங்லேருந்து தான் ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மார்னிங் ஒன்றுமே நடக்கல. அதனால தான் அன்றைக்கி நான் வேர் பண்ண அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம வந்து சாப்ஷி குர்த்தி ஹால் போட்டோம் இல்லையா, அதில் உள்ள ட்ரெஸ் தான். குர்த்தியவே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஹிப் சைட் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சா, ஸோ அதனால் அந்த பெல்ட் போட்டோன்னா அது கொஞ்சம் வெஸ்டர்ன் லுக்காகவே மாறிட்டு. இயரிங்க்கு வந்து ஒரு ரிங் டைப்பில் போயிட்டேன். இது வந்து ஒரு மல்டி கலர் பீட் பீட்டாக வச்சுருக்கோம். லிப்ஸ்டிக்குமே நான் நியூ ஷேடு தான் அன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் பார்க்க நேச்சுரலாக நல்லாவே இருந்துச்சு. இந்த ஸ்லிப்பர் வந்து ரீசெண்டாக டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். 199 ரூபாய், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த அவுட்ஃபிட்டுக்கு லைட்டாக மேட்ச் ஆச்சா. ஸோ இதையும் போட்டுட்டு நம்ம அப்படியே நேராக எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரைக்கு தான். எதுக்குன்னா ஒரு டான்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு போனேன். அங்கே பார்த்தா நம்மளை மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு கேமராலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு டான்ஸ் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆடியோ போட்டால் காப்பிரைட் வரும். ஸோ அதனால் போடலை. வேணும் என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு திரும்பி பார்த்தா இந்த ரிங் லைட் வச்சு இந்த மொபைலில் எடுப்பாங்க தெரியுமா, சுற்றி சுற்றி. ஸோ அதுக்கு கூட்டமாக இருந்துச்சு. சரி, நாங்களும் எடுக்கலான்னு பக்கத்தில் போனால் அங்கே பார்த்தா ஒரு தாத்தாவும் அவங்க பேரன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் க்யூட்டாக போஸ்டஸ்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. உள்ளக்கு வந்து நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க கேள்விப்பட்டு உள்ளே போய் பார்த்தோம். அங்கே போனால் வெறும் 5 ஸ்டால் தான் இருந்துச்சு. ஒரு சீ ஃபுட்ஸுக்கு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து ஒரு புக் சென்டர் போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து ஸ்நாக் ஐட்டம் கொண்டு போட்டிருந்தாங்க, அப்புறம் அந்த ஃப்ளவர் மேக்கிங் ஹேண்ட் ஒர்க் மேக்கிங் இருக்குல்லையா அதுக்கு ஒரு ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டால் தான் இருந்துச்சு. ஸோ சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து அந்த ரிங் லைட்ல கூட்டம் குறைஞ்சிட்டு அப்படியே நானும் போய் ஏறிட்டு ஃபுல்லா அந்த ரிங் லைட்ல சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டோம். தென் வெளியே வந்து பார்த்தா ஒரே பறை அடிக்கிற சவுண்டு. அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்களை ஒரு ஈவெண்ட்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க. காலையிலே போகணுன்னு நினச்சேன், பட் மறந்தே போயிட்டு 5:30 ஆகிட்டு. ஈவெண்ட் வேறு, ஈவினிங் 7 வர தான். அப்படியே உடனே கிளம்பி போயாச்சு. அந்த ஈவெண்ட்டோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, சாதனை பெண்கள். அது நம்ம தூத்துக்குடி பாலசரஸ்வதி அரங்கம் அங்கே நடந்துச்சு. நம்ம போகும்போது பாதி ஸ்டாலை காலியே பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம 5:30 போனோம். அங்கே உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடடாக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஏதோ ஈவெண்ட்டில் வந்து அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அங்கே வந்து டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஈவெண்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் பிரக்யா அப்படின்னு நேம் மென்ஷன் பண்ணாங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சது அங்கே பிரக்யாலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கணி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. சரி, அப்படியே அவங்களையும் பார்த்தது பார்த்தாச்சு, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அங்கே ஜூஸ் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. அது எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் புதுசாக லான்ச் ஆயிருக்கிற இன்ஸ்டா ஃபேமிலி ஜூஸ் பார்க் தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இவங்களோட சிட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்கார மாதிரி கேபின் செட்டப்லையும் அப்புறம் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஹால் செட்டப்லையும் இருந்துச்சு. மெனு வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ், அப்புறம் வந்து மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், அப்புறம் ஸ்நாக் ஐட்டம்ல இருந்தது. ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, ஒரு பிஸ்தா மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கன் ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து நம்ம ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குவான்டிட்டி தாராளமாக நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த சிக்கன் ரோல் டேஸ்ட் பண்ணேன். எனக்கு உள்ள இருக்க ஸ்டஃபிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா திக்காக க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. மில்க் ஷேக் வந்து எனக்கு அவ்வளோவா சுகர் இல்லாத மாதிரி இருந்துச்சு. மேபி நான் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டதுனால அப்படி ஃபீல் ஆயிருக்கலாம். எனக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது பரவாயில்லாம ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கீழே ஓடிட்டு, ஸோ அதை ஸ்பூன் வச்சு எடுக்க முடியல, அந்த ஸ்ட்ரா இருக்குல்லையா அதை வச்சு குத்தி வெளியெடுத்து சாப்பிட்டாச்சு. ஓவரால் பில்லை பே பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. தென் வீட்டுக்கு போகலான்னு பீச் சைடு வந்தோம். அங்கே பார்த்து இன்னும் க்ரௌடடாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது ப்ரோக்ராம் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஒரு இடத்துல கூட்டமாக இருந்துச்சு. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இர்வின் அண்ணன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க சாங் பாடிட்டு இருந்தாங்க. முதுகிட்டு பின்னால் சீரும் போய் போய்.
குட்டீஸ் எல்லாமே சூப்பராக ஆடினாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எங்களுக்கும் வீட்டுக்கு டைம் ஆகிட்டு ப்ரோக்ராம் எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நாங்கள் கிளம்பியாச்சு. பூர்வி எப்பவுமே நான் வெளியே போயிட்டு வர்றேன் அப்படின்னா என் கம்மலை தான் ஃபஸ்ட்டு கழுத்தி அவள் காதலில் இப்படி கோமாளிக்கான் மாதிரி போட்டு சுற்றுவா. தென் சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சரிகமாப்பா இருக்கல சீத்தமல்ல, ஸோ அந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டா சரி இந்த பூரி வச்சு ஏதாவது டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை காமெடி பண்ணிட்டு இருந்தேன். பாரு நெக்லஸ் வலிக்குதுடி. கொஞ்ச நேரத்தில் ஆளக்காணி என்னடான்னு பார்த்தா ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவளுக்கு அப்புறம் நைட் ரொம்ப லேட் ஆகிட்டு நாங்கள் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் பசிக்க வர ஆரம்பிச்சிட்டா உடனே கிச்சன் போய் சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இறால் பிரியாணி தான் வச்சுருந்தாங்க, மதியமே வச்சது யாருமே சாப்பிடல. ஸோ அதனால் நைட்டு நான் தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்றத பார்த்தோன்னே இன்னொருத்திக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு உடனே அவளும் வந்துட்டா. நான் பண்ணுற மாதிரியே ரியாக்ஷன்ஸ் கேமரா பார்த்து அவளும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ வர வர. ஸோ இப்படி தான் போச்சு அன்றைக்கிட்டே. அப்புறம் சாப்பிட்டு தூங்க போயாச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை ஃபியூச்சரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம். பை பை, டேக் கேர்.